நண்பர்களுக்கு வணக்கம். நந்து ஈஸ்வர், நீங்க என்ன கேட்டிருக்கீங்க அப்படின்னு, சனியும் ராகுவும் சனியும் கேதுவும் சேர்ந்திருந்தால் சதிக்கப்பட்ட ஜாதகமா? இது யூடியூப்ல நிறைய பேருக்கு சந்தேகங்கள் இருக்கு, பிகினர்ஸ்க்காக கேட்கறீங்கன்னு நினைக்கிறேன். இந்த சதிக்கப்பட்ட ஜாதகம் அப்படிங்கிறதுலாம் இங்கே எதுவுமே கிடையாது. ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஜாதகம் அப்படின்னு நான் சொன்னாலும், சில விஷயங்களை வந்து ஆசீர்வதிக்கப்பட்ட ஜாதகம்னு சொன்னாலும், சபிக்கப்பட்ட ஜாதகங்கள், அதுவும் சனியும் ராகுவும் சேர்ந்து விட்டால் சபிக்கப்பட்ட ஜாதகம் அப்படின்னு சொன்னால், அதை வந்து நீங்கள் தான் வந்து ஏதோ தவறான ஒரு வார்த்தைகளை போட்டு சொல்கிறீங்க. இங்கே யாருமே எந்த ஒரு மனித பிறவியுமே சபிக்கப்பட்ட ஆத்மான்றதை நான் வந்து ஒத்துக்க மாட்டேன். மனிதன் என்றென்றைக்கும் சந்தோஷமாக இருப்பதற்கு மட்டுமே படைக்கப்பட்டவன். வாழ்க்கையே சந்தோஷமாக இருக்கிறதுக்கு தான் படைக்கப்பட்டது. ஏதோ ஒரு சந்தோஷ நோக்கோடு தான் இங்கே பிறந்திருக்கிறோமே தவிர, அந்த சந்தோஷத்தை நம்ம எல்லாரும் எப்படி அந்த சந்தோஷத்தை இது பண்ணுறது, அது அந்த சந்தோஷத்தை எப்படி அனுபவிக்கிறதுன்னு தெரியாமல் தான் இருக்கிறோம். உண்மை அதுதான், அவரவர்கள் அவரவர்கள் இடத்துல சந்தோஷமாக தான் இருக்கிறாங்க. கோடீஸ்வரனும் சந்தோஷமாக இருக்கிறான், குப்பத்தில் இருக்கிறவனும் சந்தோஷமாக தான் இருக்கிறான். சந்தோஷத்தின் அளவுகோல் தான் உங்களுக்கும் எனக்கும் வேறுபடுகிறதே தவிர, இங்கே எவரும் சந்தோஷம் என்று சபிக்கப்பட்ட ஆத்மா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே யாருமே கிடையாது. ஆகவே சபிக்கப்பட்ட ஜாதகம் அப்படிங்கிறத நான் எந்த அன்னைக்கும் என்றைக்கும் நான் ஒத்துக்கொள்ள மாட்டேன். அதே நேரத்தில் நீங்கள் ஜோதிட ரீதியாக வந்து நீங்கள் கேட்ட கேள்விக்குள்ளே வந்தால், சனி ராகு சனி கேது சேர்ந்தால் அது வந்து சபிக்கப்பட்டதா? சனி கேதுன்றதை நான் சூட்சமவளுன்னு சொல்கிறேன். பாபக்கிரகங்களுடைய சூட்சமவள தேரியில் வந்து சனி கேது இணைவது நல்லது அப்படின்னு தான் நான் சொல்கிறேன். சனியும் கேதுவும் ஒரு நிலையில சனி கேதுவோட இணையும்போது அவருடைய பாபத்தன்மைகள் குறையும் என்பதைத்தான் நான் வந்து பாபகிரகங்களின் சூட்சமோட தேரியில, சனியுடன் இணைகின்ற கேது சனியை கட்டுப்படுத்துவார், சனியுடைய கொடூரத்தன்மையை குறைப்பார் அப்படிங்கிற ஒரு அமைப்பில் சொல்றேன். இப்போ முதல்ல நீங்க வந்து இந்த சனி ராகு இணைந்தால் சபிக்கப்பட்டதா அப்படின்னா, முதல்ல சனி ராகுனா என்னன்னு பார்த்துருவோம். சனி ராகு என்னன்னு தெரிஞ்சா தானே அந்த சனி ராகு இணைகிறதோடைய விஷயங்களை நம்ம சொல்ல முடியும் இல்லையா. மனிதர்கள் கடுமையான கெடுபலன்களை அனுபவிப்பதற்கு காரணமான ரெண்டு கிரகங்கள் சனியும் ராகுவும், இருள் கிரகங்கள்னு சொல்றேன். ஜோதிடத்தை அடிக்கடி நான் ஒளியா புரிஞ்சுக்கங்கன்னு சொல்றேன். மனிதனுக்கு தேவையான சுப ஒளியை கொடுப்பவை குரு, சுக்கிரன், வளர்புரை, சந்திரன், புதன் போன்ற நான்கு சுபத்துவமான கிரகங்கள். இந்த கிரகங்களிடம் இருக்கின்ற சுப ஒளியின் மூலமாக ஒரு மனிதனின் எண்ணங்கள், செயல்திறன் ஆகியவை நல்ல விதமாக செயல்பட்டு அந்த மனிதனை வந்து ஒரு நல்ல அமைப்புல அந்த இதை வை அவனை வந்து ஒரு நல்ல முன்னேற்றமான ஒரு அமைப்புல வாழ்க்கையில் அவனுக்கு எது தேவையோ அந்த அமைப்பிற்கு கொண்டு செல்கிறது அப்படிங்கிறது ஜோதிடம். மனிதனுக்கு தேவையில்லாத சில விஷயங்கள் பாபத்துவம்னு சொல்றோம், அதாவது பாப கிரகங்கள். இந்த பாப கிரகங்களில் சில வரிசைகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. அதாவது சனி வந்து முழு பாப கிரகம், செவ்வாய் முக்கால் பாப கிரகம், சூரியன் அரை பாப கிரகம், சனி ராகு கேதுக்கள் இருக்கும் இடத்தை பொறுத்து பாப கிரகங்கள். ஆக சுப கிரகங்கள் என்றென்றைக்கும் மனிதனுக்கு சுபமான விஷயங்களை செய்ய தலைப்பட்டவை. பாப கிரகங்கள் என்றென்றைக்கும் மனிதர்களுக்கு பாவ விஷயங்களை, மனிதனுக்கு தேவையில்லாத கடன் நோய் எதிரி போன்ற விஷயங்களை, மனக்குழப்பங்களை, உடல் மன பாதிப்புகளை கொடுக்கக்கூடிய கிரகங்கள். அப்ப இந்த சனியும் ராகுவும் பாப கிரக வரிசையில வந்துருது. இதுல வந்து சனி வந்து ஒரு முழுமையான பாப கிரகம், ராகு வந்து ஒரு பச்சோந்தியை போல இருக்கும் இடத்திற்கேற்றாற் போல அந்த தன்னை மாற்றிக்கொள்ளக்கூடிய கிரகம் ராகுவும் கேதுவும். இதுலயே ராகு கேது ஏன் இவ்வளவு விளக்கமா சொல்றேன்னா, சனி ராகு சனி கேது சேர்ந்தாலே அது சபிக்கப்பட்ட ஜாதகமா அப்படின்னு கேட்டுறீங்க. ஜோதிடத்துல ஒரு வரியில ஒரு பதில சொல்லவே முடியாது, சொல்லவும் கூடாது. அப்படி ஒரு வரியில இல்லை ஆம் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன்னா உங்களை நான் ஏமாத்துறேன்னு அர்த்தம். ஆக இந்த அமைப்புல ராகு ஒரு பாப கிரகம், சனி ஒரு பாப கிரகம். ராகு இருக்கும் இடத்தை போல சில நேரங்களில் நல்லவராக மாறுவார், சனி என்றென்றைக்கும் பாப கிரகம் தான். ஒரு பாப கிரகம் சுபத்துவமாகும் போது மட்டும்தான் சுப நிலைமைகள்ல பலன் தரும் அப்படிங்கிறது ஜோதிடத்துல இதுவரைக்கும் தெளிவாக சொல்லப்படாத ஒரு விதி. ஞானிகள் அங்க சொல்லியிருக்கிறாங்க, நம்ம தான் புரிஞ்சுக்கல. நிறைய இடங்கள்ல சுப சேர்க்கை, சுப தொடர்பு அப்படின்னு வர்றதைத்தான் நான் வந்து சுபத்துவம்னு ஒரே வார்த்தையில முடிக்கிறேன். ஒரு கிரகம் சுபரோட சேர்ந்து சுபர் பார்வை பெற்றதுன்னா மூணு நூல்களில் வரும், அதை நான் சுபத்துவம்னு ஒரே இடத்துல முடிக்கிறேன். சுபருடைய வீடுகளில் இருந்து சுபருடைய பார்வையை பெற்று சுபரோட சேர்ந்திருத்தல், எவர் எந்த சுபரோட சேர்ந்திருத்தல், நிறைய எழுத்துக்கள் இதை பத்தி எழுதியிருக்கிறேன் என்னுடைய ஜோதிடமனம் தேவரகசியம் கட்டுரைகள்லையும், தற்போது எழுதி கொண்டிருக்கின்ற ஜோதிடமனம் மகார்புதம் கட்டுரைகள்லையும் இதை பத்தி தான் நான் நிறைய எழுதுறேன். இதுலயே உங்களுக்கு நிறைய புரிஞ்சிடும். அதாவது பாப கிரகமான சனி யாருடன் சேர்ந்தால் அதிக சுபத்துவம், பாப கிரகமான செவ்வாய் யாருடன் சேர்ந்தால் அதிக சுபத்துவம் அப்படின்றதெல்லாம் நிறைய எழுதியிருக்கிறேன். ஆக சனியும் ராகுவும் ஒரு ஜாதகத்துல சேர்ந்தா அந்த ஜாதகம், அந்த ஜாதகருக்கு சனி எவர், உதாரணமாக
சிம்ம லக்னம் ஜாதகருக்கு சனி வந்து ஆறாம் இடத்துல இருக்குதுன்னு வச்சுக்குவோம். அந்த ஆறாம் இடத்துல வச்சு இருக்கும்போது அங்கே பா ராகு சேர்ந்திருந்தால் அவருடைய பாவத்தன்மை கொஞ்சம் கூடுதலாகத்தான் இருக்கும். ஏன்னா கேது சேருவது பாவத்தன்மையை குறைக்கும், ராகு சேருவது பாவத்தன்மையை கூடுதலாகும். இதை நல்லா புரிஞ்சுக்கங்க. ராகு என்பது ஒரு பாம்பின் தலையாக நமக்கு சொல்லப்பட்டது, கேது என்பது ஒரு பாம்பின் வாளாக சொல்லப்பட்டது. இதனுடைய ஆழமான நுணுக்கமான அர்த்தம் என்னன்னா, பாம்போட தலையில தான் விஷம் இருக்கும், வாழ்ல விஷம் இருக்காது. ஆக பாம்போட தலைப்பகுதியான ராகுவிற்கு அதிகமான விஷம் உண்டு. இந்த ராகு கெடுதலை செய்வார் எல்லா நிலைகளிலையும், சுபத்துவமாக தான் மாறி செய்வார். கேது கெடுதலை குறைத்து செய்வார். என்ன இருந்தாலும் ஒரு பாம்போட வாழ் தான், அது வந்து ஒரு கோழி குஞ்சோட வாழாவோ ஒரு கோழியோட வாழாவோ அல்லது ஒரு தவக்காலையோட வாழாவோ மாறப்போறதில்லை, அதுவும் பாம்பு தான். ஆனால் பாம்பின் வால் என்பதால் அவர் கெடுதல்களை குறைத்து செய்வார். இதுதான் வந்து ஜோதிடத்தை புரிஞ்சிக்கக்கூடிய ஒரு அமைப்பு. சனி முழுக்க முழுக்க சுபர், ராகு இருக்கும் இடத்து, சனி முழுக்க முழுக்க பாவர், ராகு இருக்கும் இடத்தை கேட்டார் போல பாவத்தன்மைகளை கூடுதலாக குறைத்து செய்வார். அந்த ராகு கேதுக்களிலும் யார் பாவர், ரெண்டு கிரகம் வந்தது இல்லையா, அப்ப ராகு அதிக பாவரா கேது அதிக பாவரானா, ராகு தான் அதிகமான பாவத்தன்மை உள்ளவர். அப்ப கேது வந்து எப்பவுமே வந்து ஒரு ஒரு சுபத்தன்மையோடு, அரைகுறை சுபத்தன்மையோடு இருப்பார். இதை நான் வந்து எப்படி நான் விளக்குறேன்னா, இதை கூட நீங்கள் வந்து ஒளியாக புரிஞ்சிக்கலாம். சமீபத்தில் தமிழக முன்னாள் முதல்வர் கலைஞர் அவர்கள் அவருடைய வீட்டில் இருந்து, கலைஞர் அவர்கள் இறக்கிறதுக்கு ஒரு 10 நாளைக்கு முன்னாடி ஒரு சந்திரகிரகணம் வந்தது. அந்த சந்திரகிரகணத்து அன்னைக்கு தான் அவருடைய வீட்டில் நினைவிழந்த நிலையில் அவர் வந்து அன்றைக்கு வந்து வீட்டிலிருந்து காவேரி மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார். அன்றைக்கு கேதுவால் சந்திரகிரகணமும் நடந்துகிட்டு இருந்தது. இதை ஏன் இப்ப சொல்ல வரேன்னா, ஒரு கிரகணம் நடக்கும் போது ராகுவால் அந்த கிரகணம் நடந்தால் அந்த கிரகம் சூரியனோ சந்திரனோ முழுமையாக மறைக்கப்படும். ஒரு சந்திர கிரகணம்னு வச்சுக்கோங்க, ராகுவால் சந்திர கிரகணம் நடக்கும் போது அன்றைக்கு அமாவாசையாகவே இருக்கும். அதாவது முழுக்க முழுக்க சில நொடிகளோ சில மணித்துளிகளோ சந்திரன் பூரணமாக மறைக்கப்படும், முழு இருட்டா இருக்கும். கேதுவால் சந்திர கிரகணம் மறைக்கும் போது அமையும் போது அன்றைக்கு சந்திரன் முழுமையாக மறைக்கப்பட மாட்டாது, சிகப்பு கலர்ல ஓரளவுக்கு சந்திரன் ஒளி பொருந்திய தன்மையோட இருக்கும். இதனுடைய உண்மை என்னவென்றால், ராகு அதிகமான இருள் தன்மை கொண்டது, சம்பந்தப்பட்ட கிரகத்தை ராகு பூரணமாக வலுவிழக்க செய்யும். கேது முழு இருள் தன்மை அற்றது, அந்த எந்த கிரகத்தோடு இணைகிறதோ அந்த கிரகத்தின் ஒளியை பூரணமாக இழக்க செய்யாமல் அதை வேறுபடுத்தி செய்யக்கூடியது. ஆகவே சனி கேது சேர்ந்தவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஆன்மீகவாதியாக இருப்பாங்க. அதாவது சனியின் சுபத்துவ காரகமான ஆன்மீகத்தை மேலே எடுத்து கொண்டு செல்பவர் கேது. அப்போ சனி கேது சேரும்போது அங்கே சபிக்கப்பட்ட ஒரு ஜாதகம்ன்ற நிலைமையே வந்துடாது. சனி கேது சேர்க்கை இருக்கிறவங்க எல்லாரையும் பார்த்தீங்கன்னா அவர்கள் ஒரு அந்த சனி திசையிலேயோ கேது திசையிலேயோ ஆன்மீக நிலைமையிலேயோ அல்லது சனியின் காரகத்துவங்கள நல்ல நிலைமைகள்லேயே வாழ்வாங்க. ஆனால் சனி ராகு அப்படிப்பட்டதில்லை. ஒரு கிரகத்தின் இயல்பான தன்மையை ராகு முற்றிலுமாக மறைக்கும். இப்ப நான் சொன்ன இந்த கிரகண உதாரணத்தை தான் நீங்க எடுத்துக்கணும். அந்த இருள் எப்படிப்பட்ட இருள், அந்த கிரகம் வந்து எவ்வளவு தூரத்துல ராகுவோட நெருங்கி இருக்கு. சனி ராகு காம்பினேஷன்ல ராகு வந்து ஒரு 22 டிகிரி 23 டிகிரி விலகி இருந்தார்னா சனியை அவர் கெடுக்கவில்லை என்று அர்த்தம். 8 டிகிரிக்குள்ள சேர்ந்து சனியும் ராகுவும் இணைந்து விட்டால் அவர்கள் இருவரும் பேயாட்டம் போட போகிறார்கள். அந்த பாவம் வந்து முற்றிலுமாக சிதைக்கப்பட்டு விட்டது. ஒரு 2 பேர் சண்டை போட்டுக்கிட்டோ திங்கு திங்குன்னு குதிச்சுக்கிட்டோ இருக்கிறாங்கன்னு வைங்க, அவங்க இருக்கின்ற இடம் நாசமாக போய்விடும். அப்ப சனியும் ராகுவும் எந்த பாவத்துல வேணாலும் இருக்கட்டும், லக்னத்துல இருக்கட்டும், எந்த பாவத்துல வேணாலும் இருக்கட்டும், அந்த பாவத்தின் தன்மை 2 இருள் கிரகங்களின் ஆக்கிரமிப்பினால் கெடும். அது எந்த பாவம் என்பது அந்த ஜாதகத்தை பொறுத்தது. லக்னத்துல இருந்தா லக்னர் அந்த ஜாதகர் நல்ல மனநிலைமையில இல்லை, அவருடைய உடல் நன்றாக இல்லை, அவருடைய மனம் நன்றாக இல்லை என்று நிச்சயமாக அர்த்தம். லக்னத்தில் சனிராக சேரும்போது அவருடைய அந்த சனி திசையிலேயோ ராகு திசையிலேயோ இப்ப நான் சொல்ற பலன்கள் முழுவதுமாக நடப்பதற்கு அந்த திசைகள் வர வேண்டும். லக்னத்துல பாப உதாரணமாக சிம்ம லக்னம் வச்சுக்கோம், சிம்ம லக்னத்துல சனியும் ராகுவும் ஒரு சேர மிக நெருக்கமாக இணைகிற அமைப்புல அங்கே ஆறுக்கு அதிபதி அங்கே வந்து உட்கார்ந்துறாரு, அவர் பாபத்துவம் ஏறாரு. வேறு விதமான சுப தொடர்புகள் இவருக்கு இல்லாம இருந்து ஒரு சுக்கர பார்வையோ ஒரு தனிப்புதன் பார்வையோ ஒரு வளர்பிறை சந்திரனின் பார்வையோ அல்லது ஒரு குருவின் பார்வையோ இல்லாமல் இருக்கின்ற நிலைமையில
சனி திசையும் ராகு திசையும் அந்த சிம்ம லக்ன ஜாதகனை படு மோசமான ஒரு நிலைமைக்கு கொண்டு செல்லும். இதை நீங்க வந்து சபிக்கப்பட்ட ஜாதகம் அப்படி இப்படிலாம் வேண்டாம். சபிக்கப்பட்டது அப்படின்ட்டு ஒரு அந்த இந்த எக்ஸ்ட்ராடினரி வேர்ட்லாம் ஜோதிடத்துல தேவையே இல்லை. ஜோதிடத்துல எல்லாமே கால்குலேஷன்ஸ் தான். அப்ப சனி கேது இணைந்தால் அவர் வந்து சனியின் சுபத்துவ விஷயமான ஆன்மீக விஷயங்கள்ல கொஞ்சம் நல்ல பலன்களை செய்வார். சனி ராகு இணையும் போது இணையும் தூரத்தை பொறுத்து ஒரு 25 டிகிரி விலகி இருந்தார்னா சனியும் அவருடைய காரகத்துவமான நல்லதையோ கெட்டதையோ கொடுக்கறதுக்கு தயாராக இருப்பார். ராகு அவருடன் இணையல, மேம்போக்கா பார்த்தாலும் இணைவாக இருந்தாலும் இணையாம இருக்கிறார் அப்படின்ற மாதிரியான இருக்கும். ஒரு பாவத்துல நான் ஏற்கனவே அடிக்கடி சொல்லியிருக்கிறேன், ஒரு பாவத்தோடு சனி செவ்வாய் ராகு இந்த மூன்று கிரகங்களும் ஒரேடியா தொடர்பு கொள்ளும் போது அந்த பாவ பலம் நிச்சயமாக நடக்காது. அந்த நான்காம் பாவத்துல சனி ராகு நான்காம் பாவகத்துல சனி ராகு செவ்வாய் சேர்ந்து அல்லது பார்த்து இருக்குன்னா அந்த அவருக்கு தாய் கிடையாது அல்லது தாய் இருந்தும் இல்லை. இதோடு கூடுதலாக காரகனாகிய சந்திரனும் கெட்டு போகணும். ஒரு பாவாதிபதி அல்லது ஒரு பாவகம் சனி ராகு கேது ஆகிய மூன்று கிரகங்களுடைய தொடர்புகளையும் இணைவுகளையும் பார்வையிலும் இருந்து அந்த பாவகத்தின் காரக கிரகம் கெட்டால் நிச்சயமாக அந்த ஜாதகனுக்கு அந்த அமைப்பு இல்லைன்னு தான் அர்த்தம். உதாரணத்துக்கு நான்காம் பாவம் சந்திரன் நீசமாகிறது, சந்திரன் கெட்டு போய்விட்டது, நான்காம் பாவத்தில் சனி ராகு இருவரும் இருந்து எதிரே பத்தாம் பாவத்தில் செவ்வாய் இருந்து அந்த வீட்டை பாக்குறாங்க, அது செவ்வாயின் வீடாக இருந்தாலும் பரவாயில்லை சனியின் வீடாக இருந்தாலும் பரவாயில்லை, நிச்சயமாக அவனுக்கு தாயார் கிடையாது, தாயார் இருந்தாலும் தாயாராக அவர் இல்லை, அவருடைய அன்பு இல்லை அல்லது அவருடைய ஆதரவு இல்லை அல்லது அவருடைய அனைத்துமே ஜாதகருக்கு கெட்டு போய்விட்டது இப்படிங்கிறது தான் வேத ஜோதிடம். சனி ராகு எந்த பாவத்தில் உட்கார்றாங்களோ அந்த பாவம் நசித்து போய்விடும். அவர்கள் இருவரும் அந்த சனி வந்து எந்த ஆதிபத்தியத்திற்குரியவர் அப்படிங்கிறத பொறுத்து, ஒருவேளை ஆறாம் பாவ ஆதிபத்திய நிலைமையில் இருக்கும்போது சில நிலைகள்ல சனி கெடுவது நல்லது. ஆறாம் பாவம் எதை கொடுக்கும், கடன் நோய் எதிரியை கொடுக்கும். அப்ப ஆறாம் பாவக அதிபதியாக சனி வரும்போது அவர் இந்த மாதிரி சூழ்நிலைகள்ல ராகுவோட சேர்ந்து கெடும்போது ஒரு பாவத்துவ அமைப்புல சில நேரங்கள்ல கடனற்ற நோயற்ற எதிரியற்ற நிலைகளை கொடுப்பார். எப்படி கொடுப்பார்னா அவர் இருக்கும் தூரத்தை பொறுத்து கொடுப்பார். தூரம் ரொம்ப முக்கியம். ஒரு 30 டிகிரி வியாபத்திற்கும் ஒரு ஒரு ராசியில இவர் எந்த டிகிரியில இருக்கிறார் அவர் எந்த டிகிரியில் இருக்கிறார். அதே நேரத்துல சனியும் ராகுவும், சனி வந்து ஆயுள் காரகன் இல்லையா, அவரே எட்டக்கூடியவராகி ஆயுள் காரகனமாகி சுப பார்வையோ சுப தொடர்புகள் இல்லாம இருக்கும் போது ஆயுளை கெடுப்பார். சனி ராகு காம்பினேஷன்ல ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கின்றன. அந்த பாவம் கெடும் என்பது உண்மை. எந்த இடத்துல சனி ராகு இருந்தாலும் அந்த பாவகம் கெடும். அந்த பாவகத்துக்கு அதிபதி வலுவா இருந்து இந்த பாவகத்துல இருக்கிற இவங்க ரெண்டு பேருக்கும் சுபரான எவருடைய பார்வையாவது இருந்தால் அந்த பாவகம் கெடாது. ஜோதிடமே ஒரு வரியில உங்களுக்கு பதில் சொல்லிடுறது இல்லை. அதற்காகத்தான் நான் அடிக்கடி சுபத்துவம் பாவத்துவம் என்று சொல்லுகிறேன். இந்த கேள்வியில் நீங்கள் சனி ராகு இருவருடைய இணைவை பற்றி புரிந்து கொள்ள வேண்டியது என்னன்னா, சனியும் சாதகமற்ற கெடுபலன்களை கொடுக்கின்ற கிரகம், ராகுவும் அதற்கு இணையாக கெடுபலன்களை கொடுக்கின்ற கிரகம். இந்த இருவரும் இணையும் போது ரெண்டு பேர் ரெண்டு குடியாரம் சேரும் போது அந்த இடத்துல என்ன நடக்கும், அந்த இடத்துல நல்லது நடப்பதற்கு வாய்ப்பே இல்லை. ரெண்டு மோசமானவர்கள் சேருகின்ற இடத்துல நிச்சயமாக நல்லது நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்றபடி ரெண்டு பாவகிரகங்கள் சேருகின்ற இடங்கள்ல அந்த இடத்துல அந்த பாவம் நசித்து போகும். அதே நேரத்துல ராகுவோ சனியோ இருக்கும் வீட்டை பொறுத்து பலன்கள் மாறும். அவர்களோடு ஏதேனும் ஒரு சுபகிரகம் தொடர்பு கொண்டிருந்தா அந்த சுபகிரகம் தன்னுடைய வலிமையை இழந்து இந்த சனியையும் ராகுவையும் புனிதப்படுத்தும். இது ஒரு சுபத்துவ விஷயம். அந்த சனி ராகுவோட குரு சேர்ந்து இருக்கிறார்னு வைத்துக் கொள்வோம். இந்த சனியும் ராகுவும் தங்களுடைய கெடுபலன்களை செய்ய மாட்டார்கள், செய்வதற்கான தகுதியை இழக்கிறாங்க. அதே நேரத்துல குரு அங்கே வலிமையை இழக்கிறார். ஜோதிடம்ன்றது காம்பினேஷன், இணைவு சேர்க்கைகளை நீங்க புரிஞ்சுக்கிறது தான். சனி ராகு மட்டும் தனித்திருந்தால் இணையும் தூரத்தை பொறுத்து அந்த பாவகம் கெட்டு போயிடும். லக்னமா இருந்தா அவர் நல்லா இல்லை, அவர் உடம்பு நல்லா இல்லை, மனசு நல்லா இல்லை. சனி திசையிலையும் ராகு திசையிலையும் சனி வந்து கொடிய பாவியாக அந்த லக்னத்திற்கு அமைகிற பட்சத்துல சனி திசையில அவர் ரோட்டுக்கு வந்துடுவார் அல்லது அவர் ஆயுளே இல்லாம இருக்கும் அல்லது அவர் மிகுந்த கஷ்டப்படுவார். இந்த ராகு எத்தனை டிகிரி பொறுத்து எத்தனை டிகிரி சேர்க்கை அப்படின்றத பொறுத்து இதனுடைய பலன்கள் அமையும். கேது சேருவது சனியுடன் சேருவது மிகப்பெரிய பாவ அமைப்பு கிடையாது. சனியும் கேதுவும் சேருகின்ற நிலைமையில சனி தன்னுடைய கெட்ட விஷயங்களை தரும் நிலையிலிருந்து குறைவார். அது ஒரு வகையில சூட்சும உடன் நான் சொல்றேன். ஆன்மீக நிலைமையில இவர்கள் இருவரையும் குரு எங்கேயாவது இருந்து பார்த்தா அவர் நிச்சயமாக அதீதமான ஆன்மீக எண்ணங்களும் அதீதமான ஆன்மீக ஈடுபாடும் உள்ளவராக இருப்பார்.
சனி கேது சேர்ந்தால் அது நல்ல பாவமாக இருந்தால் ஒருவருக்கு ஆன்மீக எண்ணங்கள் தூண்டப்படும். அவர் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த பிறவி என்ன, அடுத்த பிறவி என்ன, போன பிறவியில் நான் என்ன வரந்தேன், தவம் தியானம் யோகா போன்ற அத்தனை நிலைமைகளையும் அத்தனைகளையும் ஆய்வு செய்வராகவும் உண்மையான ஆன்மீகவாதியாகவும் இருப்பார். ஆகவே ஒரு பாவகிரகம் எந்த டிகிரியில் எப்படி இருக்குது அப்படின்றத பொறுத்து தான். இப்போ இந்த சனிராக என்னென்ன பாவங்கள் இருக்கிறான்றதை நீங்களே கணக்கு போட்டு போக வேண்டியதான். லக்னத்தில் இருந்தால் உடல் மனம் கெடும், இரண்டாம் வீட்டில் இருந்தால் தனபாவம் நாசம். இந்த இரண்டாம் பாவத்தில் சனிராக இருந்து அந்த சனி திசை வருதுன்னு வச்சுக்கோம், சனி இரண்டில் இருக்கிறார், உதாரணமாக சிம்ம லக்னத்தில் இருக்கு, சிம்ம லக்னம் சனி இரண்டில் இருக்கிறார், ராகுவோடு சேர்ந்து இருக்கிறார், சனி திசை வருகிறது, முதல்ல குடும்பத்தை கெடுப்பார், எடுத்த எடுப்பில் தனம் வாக்கு குடும்பம் அந்த மூணையும் கெடுத்து தான் பலனை செய்வார். குடும்பத்தை கெடுப்பார்னா வயதுக்கேற்ற பலன்கள் நடக்கும். அப்போ குடும்பம் என்ன, அவருடைய மனைவி மக்களை பாதிப்பார், அவருடைய மனைவி மக்கள் எல்லா அமைப்புகளும் அந்த நேரத்தில் பாதிக்கப்படும். அப்படியே தனம் வாக்கு குடும்பம் என்று சொல்லப்படுகிற இருக்கும் இடத்தை கிடைக்கின்ற பாபகிரகங்களான சனியும் ராகுவும் அப்படியே முழுக்க 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 தசை வந்த உடனே, அந்த சனி தசை வந்த உடனே அனைத்து விஷயங்களும் அவருக்கு இதாகும். மூன்றாம் பாவம், மூன்றாம் பாவம்ன்றது உபசேஸ்தானம், ஒரு சில நிலைகளில் பாபகிரகங்களுக்கு நல்ல விஷயமா தான் சொல்லப்படுது. மூன்றாம் பாவத்தில் இருக்கின்ற சனியும் ராகவும் என்ன பண்ணுவாங்க, இளைய சகோதர அமைப்புகளை கெடுப்பார்கள், உயிர் காரகத்துவத்தை கெடுத்து மற்ற விஷயங்கள் நல்லது தான் செய்வாங்க. இந்த இளைய சகோதர ஸ்தானத்தை அப்படியே கெடுப்பாங்க. இவர் இந்த சனி திசையில் அவருடைய தம்பிகள் தங்கைகள் நன்றாக இல்லாமல் போவாங்க. இது ஒரு விதமான சூட்சமம். நான்காம் பாவம் தாயாரை கெடுப்பார், வீடு வாகனம் வாசல் எல்லாத்தையும் கெடுப்பார். சுப பார்வையாக இருந்தால் அதை கெடுத்து வேறு ஒரு விஷயங்களை, முதல்ல வந்து சுபத்துவம் பாபத்துவம்ன்றதை தெளிவாக புரிஞ்சுக்கங்க. இதைத்தான் வந்து ஞானிகள் அடிக்கடி சொல்றாங்க. எந்த ஒரு கெடு நிலையவும் ஒரு சுபகிரக சேர்க்கை, ஒரு சுபகிரக பார்வை, ஒரு சுபகிரக அமைப்பு மாற்றும்னு சொல்றாங்க. அதைத்தான் நான் வந்து சுபகிரகங்களுக்கு சுபத்துவம்னும் பாபகிரகங்களுக்கு சூட்சமாவளும்னு இன்னும் கொஞ்சம் எளிமையாக்கி உங்களுக்கு தர்றேன். இப்போ ஐந்தாம் இடத்துல சனியும் ராகுவும் இருக்கிறாருன்னு வச்சுக்குவோம். இப்போ நீங்கள் கேட்ட மாதிரி ஐந்தாம் இடத்துல சனியும் ராகுவும் இருக்கிறார், அங்கேயே பதினொன்றாம் இடத்துல செவ்வாய் இருந்து பார்க்குறார், வேறு சுபகிரக தொடர்புகளே இல்லைன்னா புத்திரதோஷம், கடுமையான புத்திர பாக்கியமே இல்லை அல்லது தாமத புத்திர பாக்கியம். இதில் வந்து குருவும் நீசனாயிட்டார்னு வச்சுக்குவோம், குருவும் நீசனாயிட்டா நிச்சயமாக இல்லை. நான் வந்து ஒரு குழந்தை இல்லாத தம்பதியுடைய ஜாதகத்தை எடுத்து பாருங்க, இந்த விதி நிச்சயமாக பொருந்தும். ஒரு ஐந்தாம் பாவத்தில் சனியும் ராகவும் இணைந்து எதிரே வேற எங்கேயாவது இருந்து செவ்வாயும் பார்த்து, அல்லது சனி செவ்வாய் ராகு ஐந்தாம் இடத்துல சேர்ந்திருந்து பதினொன்றாம் இடத்துல இருந்து ஐந்தாம் பாவத்தை பார்த்து ஐந்தாம் பாவத்தோடு தொடர்பு கொண்டு குழந்தையை கொடுக்கின்ற குரு காரகன் கெடுகின்ற ஒரு நிலைமையில நிச்சயமாக குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக இருக்கார். அது அடுத்து ஆறாம் பாவத்தில் பார்த்தீங்கன்னா கடன் நோய் எதிரி இல்லாத வாழ்க்கையா இருக்கும். சில நிலைகள்ல ஆறாம் பாவத்துல இருக்கும் டிகிரியை பொறுத்து ஆறாம் பாவாதிபதியாகிய சனி இவரோட சேர்ந்து ராகுவோட சேர்ந்து கூடுதலான பாபத்துவம் பெற நிலைகள்ல அதிகமான கடன் தொல்லைகளால் அவசப்பட வைப்பார். ஜோதிடம்ன்றதே கன்ஃபியூஸா ஒரு நுணுக்கமா புரிஞ்சிக்கக்கூடிய ஒன்றுதான். இப்படியும் வரும் அப்படியும் வரும்ன்றதுக்கு காரணம் இணையும் தூரம், இருக்கும் டிகிரி, அவர் நிற்கும் நட்சத்திர கால், இதெல்லாம் ரொம்ப முக்கியம். சனி எந்த காலில் நிற்கிறார், அந்த ராசியில் எந்த இடத்தில் இருக்கிறார், அவர் ராகுவுடன் இணைந்திருந்தால் எத்தனை டிகிரிக்குள்ள இணைஞ்சிருக்கிறார், ராகுவிற்கும் அவருக்கும் இருக்கின்ற டிகிரி என்ன, இதை வைத்து தான் நீங்க அடுத்த கட்டத்திற்கு போகணும். பொத்தாம் பொதுவாக சனிராக இணைந்திருந்தால் முடியாதா. இப்ப ஏழாம் பாவம் வந்துட்டீங்கன்னா ஏழாம் பாவத்துல சனிராக இருக்கும்போது மன வாழ்க்கை தாமதம், நல்ல மன வாழ்க்கை இல்லை, ரெண்டாவது திருமணம், இது போன்ற ஒரு விஷயங்களை சனிராக கண்டிப்பா ஏழாம் பாவத்துல செய்யும். எட்டாம் பாவம், எட்டாம் பாவத்துல சனிராக இருக்கிறது ரெண்டு நிலைகளை குறிக்குது. காரக பாவனாஸ்தி பிரகாரம் சனிக்கு வந்து காரக பாவனாஸ்தி எட்டாம் பாவத்துல இல்லை, அதாவது சனி எட்டில் இருந்தால் தீர்க்காயில், காரகன் காரக பாவத்தில் இருக்கிறது அந்த இடத்தை நசிக்க செய்யும் அப்படிங்கிறது சொல்லப்படுகிறது. இதற்கு சனி விதிவிலக்கு. ஆக எட்டாம் பாவத்துல சனி இருந்தா அவர் வந்து தீர்க்காயில்னு சொன்னாலும் இந்த அமைப்பின்படி நீங்கள் கேட்டிருக்கின்ற சனியும் ராகவும் ஒரு பாவத்துல இருந்தா சபிக்கப்பட்டது அமைப்பா அப்படின்னு கேட்கிற அமைப்புல இங்கே சனியுடன் ராகு சேரும்போது ஆயுளை குறைக்கும். பாபத்துவம் உள்ள ஒரு கிரகம் ஏற்கனவே அங்கே வந்து காரகத்துவத்தை வெளிப்படுத்தும் நிலையில் இருக்கிற ஒரு அமைப்பில் வந்து நிச்சயமாக அந்த எட்டில் இருக்கின்ற சனி ராகு ஆயுளை குறைப்பார். இருக்கும் தூரத்தை பொறுத்துன்னு மறுபடியும் சொல்லுவேன், ஒரு இணைவன் வந்துட்டாலே குறைஞ்சது ஒரு 12 டிகிரிக்குள்ள, 8 டிகிரிக்குள்ள ரெண்டு கிரகங்கள் வந்து விட்டால் நிச்சயமாக அந்த கிரகங்கள் இணைந்திருக்கின்றன, ஒன்றின் மீது இன்னொன்று தாக்கத்தை ஏற்படுத்துகின்றன அப்படின்றது முழுமையான ஒரு சரியான அமைப்பு. 13 டிகிரிக்கு மேல் விலகி இருந்தால் அந்த தாக்கம் இரண்டுக்குள்ள ஒரு ஈர்ப்புக்குள்ளதான் இருக்கு, தாக்கம் இருக்குதா அப்படின்றதான் உண்மை. 22 டிகிரிக்கு மேல விலகி இருந்தா கிட்டத்தட்ட இணைப்பே அங்கே இல்லை, அது வேறு விதமான அமைப்போட இருக்கும். அந்த இந்த டிகிரி விளக்கங்களை கூட இன்னொரு வீடியோல சொல்றேன்.
அதனை அடுத்து ஒன்பதாம் பாவத்துல போனீங்கன்னா தாப்பனார் விஷயங்கள் சரியில்லை, பாக்கி விஷயங்கள் சரியில்லைன்னு தான் அர்த்தம். ஒன்பதாம் இடத்தில் செவ்வாய் ராகு சனி போன்றவைகள் இருந்து எதிரே மூன்றாம் பாவத்துல ராகு கேதுக்கள் செவ்வாய் இதெல்லாம் தொடர்பு கொண்டு இருந்து அந்த காரக கிரகமான சூரியன் பிதிர்காரகன் சூரியன் வலுவிழந்திருந்தா தகப்பனார் இல்லை, அல்லது தகப்பனார் அல்ல குடிகாரனா இருக்கலாம், அவர் குழந்தைகள் மேல அக்கறை இல்லாதவர்களா இருக்கலாம், அல்லது சும்மா வீட்டுக்கு ஒரு ஆம்பளையா மட்டும் இருக்கலாம், எல்லா விதத்திலும் தகப்பனாரால் பிரச்சனை. அங்கேயே சனியும் சூரியனும் சேர்ந்துருச்சா தகப்பனார நீங்களும் சண்டை தான் ஆள வரும், ஒரு அப்பாவும் பிள்ளையும் ஒரு ரூம்ல இருந்தா உடனே அடிதடி தான் நடக்கும். ஆக சனி சூரிய சேர்க்கை சனி ராகு சேர்க்கை இது எல்லாமே ஒன்பதாம் பாவத்தில் அமைந்து அந்த காரக கிரகமும் கெடும்போது தகப்பனை பாதிக்கும், தகப்பனாருடைய சொத்துக்களை பாதிக்கும். இதெல்லாம் அப்படியே வயதுக்கேற்றார் போல நீங்க பலன்களை எடுத்துக்கொண்டு போகலாம். எப்படின்னா இந்த அமைப்புல தகப்பனார் சின்ன வயசுல தகப்பனார் கெட்டிருப்பார், தகப்பனார் இல்லாம இருப்பார், தகப்பனாருடைய இது இருக்காது, 50 வயசு ஆச்சு, தகப்பனாருடைய சொத்துக்கள் கிடைக்காது, பூர்வீக சொத்துக்கள் கிடைக்காது, தகப்பனாரால் ஆதரவு இல்லை அப்படின்னு நீங்க வரும்போது தகப்பனுடைய அத்தனை காரகத்துவத்தையும் எடுத்துடணும். தகப்பனார் என்ன தருவார் நமக்கு, ஒரு நல்ல தகப்பனார் தான், சாகும் போது ஒரு வீடு வச்சுட்டு போவாரு, ஒரு சொத்து வச்சுட்டு போவாரு, லேண்ட் வச்சுட்டு போவாரு, வாழ்நாள் முழுக்க நம்ம சாப்பிட்ற மாதிரியான ஒரு ஒரு பேலன்ஸ் வச்சுட்டு போவாரு. இது ஒரு நல்ல தகப்பனுக்கு அடையாளமா நம்ம கலாச்சாரத்துல சொல்லப்படுது. அப்ப நம்ம இந்த ஜோதிடத்துல இந்த அமைப்புகள் பாக்கியாதிபதி அமைப்புகள் ஒன்பதாம் இட அமைப்புகள் சனி ராகவின் ஆக்கிரமிப்பினால் பாதிக்கப்பட்டிருக்கும் போது நீங்க என்ன எடுத்துக்கணும், தகப்பனார் சம்பந்தப்பட்ட எந்த விஷயமே நமக்கு நல்லா இருக்காது, நமக்கும் தகப்பனாருக்கும் ஒத்து வராது, நமக்கு அப்பா வந்து நமக்கு ஒரு பிரயோஜனமா இருக்க மாட்டாரு அப்படின்றத நீங்க தெளிவாக இங்க எடுத்துக்கொள்ள வேண்டும். பத்தாம் பாவம், பத்தாம் பாவத்துல சனிராக இருக்குது, அப்ப ஏழாம் பாவத்துல நாலாம் பாவத்துல கேது வந்துடும், பத்தாம் பாவத்துல சனிராக இருக்கும் போது தொழில் அமைப்புகளை கெடுக்கும். நீங்களே ஒரு நிலை இல்லாத ஸ்டெபிலிட்டி இல்லாத ஒரு நிலைத்தன்மை இல்லாத ஒரு ஆளா இருப்பீங்க. நீங்களே தொழில இந்த வேலையை விட்டுட்டு அந்த வேலைக்கு போறது, அந்த வேலையை விட்டுட்டு இந்த வேலைக்கு போறது, ராகு புக்தி சனி புக்தி சனி திசை ராகு திசை வரும்போது தொழில் விஷயங்களை ரொம்ப கஷ்டப்படுவீங்க. பத்தாம் பாவத்துல ராகு இருக்கிறவங்களை பாத்தீங்கன்னா பாபத்துவமாக இருக்கிறது, அதுதான் இங்க ரொம்ப மெயின். மேஷம் ரிஷபம் கடகம் கன்னி மகரம் இல்லாம இந்த ராகு சுபராக சொல்லப்படுகின்ற அந்த 5 வீடுகள் இல்லாம ராகு வந்து சுபத்துவம் இல்லாம ராகு சுபருடைய பார்வை இல்லாமல் இருக்கின்ற ஒரு நிலைமையில பத்தாம் பாவத்துல ராகு இருக்கும்போது உடனே வேலை போயிடும், அல்லது உடனே தொழில் அமைப்புகள் மாறும், தொழில் போயிடும், அந்த ராகு புக்தி முடிந்த வரைக்கும் பயங்கரமா கஷ்டப்படுவீங்க. ராகு திசை நடந்தா சுத்தமா வந்து பொருளாதார நிலைமை தொழில் அமைப்புகளை கெடுப்பார். 3, 6, 10, 11 ராகு இருக்கிறது நல்லதாக சொல்லப்பட்டாலும் ராகு பாவத்துவமா இருக்கின்ற நிலைமைகள்ல அவர் கேந்திரத்தில் இருக்கின்ற ராகு இருக்கும் இடத்தின் பலனை கெடுத்துத்தான் நன்மைகளை செய்வார் அப்படிங்கிற அமைப்பின்படி கேந்திர குணங்கள்ல அவர் இருக்கும்போது ராகு வந்து ஒரு பாப கிரகம். நீங்க இப்ப கேட்டதுக்கு சனி ராகு காம்பினேஷன் ஒரு சபிக்கப்பட்டதான்னு கேட்டீங்க, அதற்காக ஒரு வரியில சொல்ல முடியாததுனாலதான் அத்தனை விஷயங்களையும் நான் சுற்றி சுழன்று உங்ககிட்ட சொல்றேன். ராகுவோட விதி என்ன, 1, 4, 7, 10, 5, 9 கேந்திர கோணங்களில் இருக்கும் ராகு தான் இருக்கும் இடத்தை கெடுத்துத்தான் பலன்களை தருவார் அப்படின்றது விதி. 4வது பாவத்துல இருக்கிற ராகு பாத்தீங்கன்னா ராகு தசை வந்தவனே தாயார கொண்டு போயிடும், அல்லது தாயார உடம்பு இல்லாம உடம்பு சரியில்லாம வயதுக்கேற்ற வகையில வயதுக்கே அனைத்து பலன்களும் இடம் காலம் தேசம் சுருதி யுக்தி வர்த்தமானம் அப்படின்ற அமைப்புல எல்லா விதமான பலன்களும் வயதுக்கேற்ற வகையிலையும் இடத்திற்கேற்ற வகையிலையும் காலத்திற்கேற்ற வகையிலையும் தான் நிச்சயமாக சொல்லப்பட வேண்டும். ஆக 4வது பாவத்துல இருந்து ராகு வர்றார், தாயாருக்கு வந்து ஒரு வயது இதான அமைப்பு இருக்கு, அல்லது இன்னும் அதிகமான பாபத்துவமா இருக்கிறார், சின்ன வயசா இருந்தாலும் தாயாருக்கு நலின்னு தான் சொல்லப்படுது. அந்த தாயாருக்கு நலின்னா தாயார் அவங்க நல்லா இல்லைன்னு அர்த்தம், அவங்க நல்லா இல்லையா உடம்பே ஆளே உயிரோட இல்லையான்றது ஜாதகத்தின் அடுத்த நிலைகளை பொறுத்தது. இப்ப இந்த மாதிரியான அமைப்புக்கு தாயாருடைய ஆயுள் பாவம் எப்படி இருக்கிறது, தகப்பனாருடைய அமைப்புல மனைவியை இழக்கும் அமைப்பு இருக்கிறதா, இன்னொரு குழந்தை இருந்தால் அந்த குழந்தைக்கு தாயார இழக்க அமைப்பு இருக்கா, இது இந்த எல்லா காம்பினேஷனையும் சேர்த்து ஒட்டுமொத்த ஜாதகங்களை பார்க்கும்போது அங்கே வந்து ஒரு தெளிவான தெல்ல தெளிவான ஒரு முடிவை பாரம்பரிய ஜோதிடத்துல நிச்சயமாக சொல்ல முடியும். ஆக இப்ப இங்க பத்தாம் பாவம்னு சொல்லும் போது பத்தாம் இடத்துல சனி ராகு இருக்கும் போது அந்த சனி ராகுவின் தசாபக்திகள்ல உங்களுக்கு நிச்சயமாக தொழில் பாதிக்கப்படும், அந்த பத்தாம் இடத்தை கெடுத்து தான் அந்த பலனை செய்வாங்க. அதே நேரத்துல புக்திகள் அப்படின்றது தசாநாதனுக்கு உட்பட்டது, எந்த ஒரு நிலையிலும் தசாநாதனே பிரதமரை போன்றவர், புக்திநாதன் முதல்வரை போன்றவர், அந்தநாதன் முனிசிபாலிட்டி பேரராட்சி தலைவர், இந்த மாதிரி அமைப்புகள். ஆக ஒரு ஒரு தசையில சனி ராகு புக்திகள் நடந்தாலும் அந்த தசாநாதன் சுபராக உங்களுக்கு வேண்டப்பட்டவராக இருக்கின்ற ஒரு சூழல்ல அவர் நிச்சயமாக கெடுதல்களை பண்றதற்கு வாய்ப்பே இல்லை. ஆக எல்லா வித அமைப்புகளையும் நீங்க கணிச்சு பார்த்து எல்லா வித அமைப்புகளையும் சேர்ந்து பார்த்து தான் நீங்க வந்து அதை முடிவெடுக்கணுமே தவிர, பொத்தாம் பொதுவாக சனிராக இருப்பதால்
எனக்கு வந்து இது கெடுதல் நடக்குமா, இது நல்லது நடக்குமா? ஜோதிடம்ன்றதே ஒரு வரி பதில்கள்ல, ஒரு வரி நிலைகள்ல பதில் சொல்வதே அல்ல. ஒரு வரியில ஒரு வார்த்தையில எதுலையுமே வந்து ஒரு ஜோதிடத்தை வந்து நீங்க பதிலா சொல்லிட முடியாது. ஆகவே இந்த அமைப்பின்படி பத்தாம் இடத்துல சனிராக இருந்தா அவர் வந்து தொழிலை கெடுப்பார், அவருடைய தசாபக்தி அமைப்பு இல்ல தொழிலை கெடுப்பார் அப்படிங்கிறது சொல்லப்படுது. பதினொன்றாம் இடத்துல சனியும் ராகுவும், பதினொன்றாம் இடத்துல சனியோ ராகுவோ தனித்தனியாக இருந்தால் யோகம் தான், ஆனா சேர்ந்து இருக்கும் போது, இப்ப நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரெண்டு கிறுக்கு பசங்க ஒன்னா சேர்ந்ததுதான் வைங்க, அங்க அந்த எந்த கிறுங்க எந்த கல் எடுத்ததுக்கு அடிக்க போறான்றத கண்டிப்பா தெரியாது. ஆகவே பதினோராம் இடத்துல சனி தனித்திருந்தால் யோகம், பதினோராம் இடத்துல ராகு தனித்திருந்தால் யோகம். ஆனால் இந்த சனியும் ராகுவும் இணைகின்ற ஒரு நிலையில அந்த பதினொன்றாம் பாவகம் எப்படிப்பட்ட பாவகம், அந்த பதினொன்றாம் பாவகம் பாவருடைய வீடா சுபருடைய வீடா, அந்த பதினொன்றாம் இடத்துல இடத்துல இருக்கின்ற சனி அந்த ஜாதகத்திற்கு நல்லவரா கெட்டவரா, இந்த அமைப்புகளை வைத்து அடுத்த பலனும் நம்ம கணிக்கணும். பொதுவாக பதினோராம் பாவகம் சனிக்கும் ராகுவுக்கும் நன்மைகளாக சொல்லப்பட்டாலும் இவர்கள் இணைந்திருக்கிற காம்பினேஷன் எப்படிப்பட்ட காம்பினேஷன் அப்படின்றத வச்சுதான் என்ன பலன் நடக்கும் அப்படிங்கறத சொல்ல முடியுமே தவிர, நிச்சயமாக பதினொன்றாம் பாவத்துல சனியும் ராகுவும் இருந்தாலே நன்மைகள்னு சொல்ல முடியாது. இந்த அமைப்பின்படி பதினொன்றாம் பாவகத்துல சனி ராகு இருந்தால் உங்களுக்கு மூத்த சகோதர அமைப்பு நல்லா இல்லை. பதினொன்றாம் பாவத்துடைய உயிர் காரகம் என்னன்னா மூத்த சகோதரன் இளைய மனைவி, இரண்டாவது மனைவி அண்ணன் அக்கா. அப்ப பதினொன்றாம் பாவத்துல சனிராக இருக்கும்போது சனிராக சேர்ந்திருந்தா உங்களுடைய அண்ணன் அக்காள் நல்லா இருக்க மாட்டாங்க, உங்களுக்கு இரண்டாவது மனைவி அமைப்பு கிடையாது. இதைத்தான் வந்து காரக உயிர்காரக அமைப்புல நீங்க சொல்ல முடியும். உயிர்காரக அமைப்புக்கு அடுத்து வந்தீங்கன்னா லாபம், லாபஸ்தானம், ஒரு தொழில எப்படி லாபமா இருப்பீங்க, மற்ற ஜடக்காரக விஷயங்கள்ல அந்த இணைவை பொறுத்ததான பலன் இருக்கும். பன்னிரெண்டாம் பாவகத்துல சனிராக இணையிறது கிட்டத்தட்ட ஓரளவுக்கு நல்லதுதான், விரயங்களை தடுக்கும். எந்த அதாவது ஆறாம் இடத்துல சொன்ன மாதிரி பன்னிரெண்டாம் பாவத்துல சனிராக இணையும் போது அந்த அந்த தசாபக்திகள் வரும்போது இணையும் பாவத்தை பாவகத்தை பொறுத்து நிச்சயமாக அந்த கெடுபலன்கள் இருக்காது. ஒரு ஒரு கெட்ட பாவத்துல கெட்ட கிரகம் உட்காரும் போது அந்த கெட்ட கிரகத்துடைய தன்மையை குறைக்க அழிக்கத்தான் செய்யுமே தவிர நிச்சயமாக வேறு விதமான மாறுதலான பலன்களை செய்வதற்கு வாய்ப்பே இல்லை. ஆகவே இந்த சனிராக காம்பினேஷன் பன்னிரெண்டாம் இடத்துல நடக்கும் போது ஒரு பாதி நல்ல நிலைமையும் இன்னொரு பாதி கெட்ட நிலைமையும் அதனுடைய தசைகள்ல செய்யும். ஆக சனிராகு சேர்ந்துட்டாலே வந்து நீங்க வந்து அந்த அந்த ஜாதகம் சபிக்கப்பட்ட ஜாதகமா அப்படின்னு நீங்க கேட்ட கேள்வி நிச்சயமாக நந்தீஸ்வர் தவறான ஒரு கருத்து. எங்கேயுமே சபிக்கப்பட்ட ஜாதகம் அப்படிங்கிறது இல்லை. கோள்களின் நிலைமையை வந்து நீங்க எந்த அளவுக்கு நீங்க புரிஞ்சுக்கிறீங்களோ அதற்கு அதை வைத்து உங்களுடைய எதிர்கால பலன்களை நிச்சயமாக தெரிந்து கொள்ள முடியும். சனியும் ராகுவும் எந்த நட்சத்திர காலகட்டத்தில் இருக்கிறார்கள், அவர்கள் எந்த பாவகத்தில் இருக்கிறார்கள், அந்த பாவகம் அந்த லக்னாதிபதி, அந்த லக்னாதிபதி சனிங்க ராகுவோ எந்த விதமான தொடர்புள்ளவர் அப்படின்றத வச்சுதான் அடுத்த காம்பினேஷன்ஸை நீங்க போகணும். அதுலேயே நீங்க கேதுவையும் சேர்த்து கேட்டுக்கிறீங்க. கேதுவை பத்தி நான் வந்து கலைஞர் அவர்களுடைய இதை பத்தியே விளக்கமாக சொல்லிவிட்டேன். நன்றி, வணக்கம்.